நல்ல ஆசிரியர், ஒரு சிறந்த பாடலாசிரியர், திருப்பதி படத்துல நடித்த நடிகர், தங்கப்பேனா பரிசு வென்றவர், செம்மொழி மாநாட்டில் கவி பாடியவர், இசை அமைப்பாளர், இப்படி பல்வேறு விஷயங்களை வந்து அடுக்கிக்கிட்டே போலாம். அதே நேரத்துல அவர் சிறந்த மனிதாபிமானி, ஒரு சமூக சேவகர். ஒரு அமைப்புல விருது வாங்குகின்ற ஒரு நிகழ்வுல நான் கலந்துக்கிறேன். கவிஞர் முத்துலிங்கம் ஐயா அவர்கள் எனக்கு விருதை கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப பக்கத்துல நிற்கக்கூடிய இந்த கவிஞர் சொல்றாரு, அப்பா நம்ம பொண்ணு அப்படின்னு சொல்லும் போது, இன்னும் அவர் அந்த முத்துலிங்கம் ஐயா அவர்கள் வாழ்த்தி கொடுத்த அந்த விருதை இன்று வரைக்கும் நான் அப்படியே நினைவிலேயே வைத்திருக்கின்றேன். அந்த மனிதாபிமானம் மிக்க தன்னோடு வரக்கூடிய சக பாடலாசிரியர்களை, சக கவிஞர்களை அங்கீகரிக்கக்கூடிய அந்த மனதிற்கு சொந்தக்காரர் தான் பேராசிரியர் முனைவர் கருணாநிதி அவர்கள். அவர்கள் கவிக்கோவின் கவித்துவம் என்ற தலைப்பிலே இங்கே கவிபாட வருகின்றார்கள், உரையாட வருகின்றார்கள் அப்படின்னு சொல்லி அவரை இந்த அறிமுகத்தோடு உங்களிடையே அறிமுகம் செய்து வைக்கின்றேன். நிறத்தில் இவர் மழை மேகம், நிறத்தில் இவர் மழை மேகம், எத்தகைய காற்றுக்கும் அசையாத தமிழ் மேகம். கவிவானில் ஓர் அமிர்த வர்ஷினி ராகம், கவிவானில் ஓர் அமிர்த வர்ஷினி ராகம், இவரால் தமிழ் உலகம் பெறப்போவது ராஜயோகம் என்று சொல்லி, ஐயா கருணாநிதி அவர்களே வாருங்கள், உங்களுடைய கவி வரிகளை தாருங்கள். நாட்டரசர் அரியணையில் நலம் பாய்க்க பூத்திருந்து, ஏட்டரசர் சுவடுகளில் எழுத்து நலம் காத்திருந்து, பாட்டரசர் கவிதைகளில் பரிபலித்து, எங்கள் கூட்டுக்குள் வாழ்கின்ற செந்தமிழை கும்பிட்டு வணங்குகிறேன் வணக்கம். முந்தி பிறந்தவளே, மொழிக்கெல்லாம் தலைமகளே, கவிஞர்கள் சிந்தனை வான் மீது சிறகடித்து பரப்பவளே, சந்தன பொய்கையிலே சதுரான நிற்பவளே, சென்னை நந்தனம் பேராசிரியரோடு நல்லடியை வணங்குகிறேன் வணக்கம். முத்தமிழி கவிக்கோவின் மொழி காவலர் ஐயா முஸ்தபா வள்ளல் அவர்களையும், செம்மொழியின் காப்பு பட்டறையிலே பீரிட்டு வருகிற அண்ணன் சிக்கந்தர் அவர்களையும், பூந்தமிழை உலகெங்கும் பூமியெங்கும் பரப்பிற்கான புகாரி அவர்களையும், பேராசிரியர் பெருமக்களையும், இதிலே கலந்து கொண்ட அறிஞர்களையும் தொகுப்பாளர்களையும் வணங்கி, 10 நிமிடத்தில் உத்தான கவிகளை அந்த கடல் பரப்பை நான் குடிக்க ஆசைப்படுகிறேன், இல்லை இல்லை பார்க்க ஆசைப்படுகிறேன். பால் வீதியை சொல்வதா, பறவையின் பாதையை சொல்வதா, நெருப்பை அடைக்கும் நெருப்பை சொல்வதா, நேயர் விருப்பத்தை சொல்வதா, சுட்டு விரலை சொல்வதா, சொந்த சிறைகளை சொல்வதா, முத்தமிழின் முகவரியை சொல்வதா, பித்தளை சொல்வதா, கவியரங்க கவிதைகளில் கவிக்கோவின் கவியரங்க கவிதைகளை சொல்வதா, கரைகளே நதியாவதில்லை என்பதை சொல்வதா, கண்ணீர் துளிகளுக்கு முகவரி இல்லை என்பதை சொல்வதா, காக்கை சோறு பற்றி சொல்வதா, கவித்துவ நடை அழகை எதிலே சொல்வது, ஆளாவடையில் சொல்வதா, அவளுக்கு நிலா என்ற பெயரிலே என்பதை சொல்வதா, இன்றிரவு பகலில் சொல்வதா, இது சிறகுகளின் நேர் என்பதிலே சொல்வதா, இல்லையிலும் இருக்கிறார் என்று சொன்னானே கவி எங்கள் ஞான தகப்பனை எதிலே சொல்வது, பூப்படைந்த சத்தத்தை சொல்வதா, பூக்காலத்தை சொல்வதா, இதை போல் விழுந்தவன் என்று சொன்னாரே எங்கள் தந்தை ஞான தகப்பன், அதை சொல்வதா கவிக்கோவின் கவித்துவத்தை, அந்த கடல் பரப்பை மடல் போன்ற சின்ன மணித்துளி அறிஞர்களால் கூட அளக்க முடியாது, இந்த சிறியவன் என்ன செய்வேன் வார்த்தை சித்தர் சொன்னாரே கவிக்கோவினுடைய எழுத்திலே பிடிபடாதவர்கள் அவர் படைத்த அந்த கவிதை தலைப்பிலே மாட்டிக்கொள்வார்கள் என்று. ஆன்மாவின் பாடல் தலைப்பை பாருங்கள் பேரறிஞர்களே, பெருமக்களே, பேராசிரியர்களே, இதை கண்டுகொண்டிருக்கின்ற கவித்துவ ரசிகர்களே, தலைப்பே கவிதை, ஆன்மாவின் பாடல் அழகு ஓர் ஆலயம், வைக்கோல் கன்றுகள், வைகரை சாவி, மத்திய ரேகை மரணம் முற்றுப்புள்ளி அல்ல, இதெல்லாம் தலைப்புகள். கடவுளின் முகவரி, காது குடையும் இரவு, மிதக்கும் வீடு, மீன் தோணி, விழா எலும்பு, விஷ விதைகள், நிலவில் இருந்து வந்தவள், நெருப்பின் கையெழுத்து, நதி பின்னால் திரும்பாது, நட்சத்திர மொழி என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். தலைப்பே ஒருவன் கவித்துவமாக படிக்கும்
தனி திறம் இருந்தால் அவன்தான் கவிஞர்கள் கவி உலகத்தின் மகத்துவமான மனிதன் என்று வார்த்தை சித்தர் வலம்புரிஜானுடைய மேற்கோள். கண்ணில் ஏன் மைதிட்டவில்லையா என்று ஒரு தோழி கேட்கிறாள். அதற்கு தலைவி சொல்கிறாள், கண்ணுக்குள்ளே என் காதலர், வெளியே எதற்கடி வரவேற்பு கோலம். கண்ணுக்குள்ளே என் காதல், அவர் முகத்திலே கறி பூசலாமா? என் சூரியன் மீது இருட்டை தடவுவதோ? வீட்டுக்குள்ளே அவர் வாசலில் எதற்கடி வரவேற்பு கோலம்? கண்ணை விட மென்மையானவர் என் காதலர், கோல்பட்டால் வலிக்காதா குத்தாதா? அவரையே வைத்து அழகு பார்த்த இடத்திலே வேறு ஒன்றை வைத்தால் அந்த கற்புக்கு இழுக்காகாதா என்று சாதாரணமாக மை போட கூட ஏன் வர மை போடவில்லை என்று கேட்ட வினாவுக்கு தொடுக்கின்ற அந்த விடை கவித்துவத்தின் உச்சம். முதுமையை சொல்கிறார், நிமிஷ கரையால் அரித்த ஏடு, ஞாபகங்களினுடைய குப்பை கூடை, வியாதிகளின் மேச்சல் நிலம், தொட்டு பாடுகிற அனைத்து இடத்திலுமே கவிக்கோ அவர்கள் கவித்துவத்தை நட்டு பாடுகிற புத்தகம் முழுக்க, ஒத்த புத்தகம் முழுக்க, புத்தகங்கள் முழுக்க கவித்துவமாக இருப்பதால் தான் எனக்கு எளிமையான இந்த தலைப்பு. இந்த உலகத்தினுடைய மாபெரும் கவிஞர், உலக கவிஞர்கள் வரலாற்றிலே மாபெரும் கவிஞர், ஒப்பற்ற கவிஞர், உவமை கவிஞர் சுரதா சொல்கிறார், எண்ணி எண்ணி புதுமை போல பின்னி பின்னி கவிஞர் படைத்துள்ள நூலில் உள்ள மண் என்னும் ஒரு கவிதை உலகம் போற்று மகா கவிதை. அவர் சொல்றார், சுரதா சொல்றார், மண் என்னும் முதல் கவிதை உடனடியா இந்த நூலை மொழிபெயர்த்தான். அதுவும் சொல்றார் பாருங்க, வார்த்தை மிகவும் எச்சரிக்கையாக சொல்ற, உடனடியாக மண் நேயர் விருப்பம் என்ற நூலை சொல்றார், உடனடியாக இந்நூலை ஆங்கிலத்தில் ஒழுங்காக மொழிபெயர்த்தால் ரகுமான் கீர்த்தி கிடுகிடு என மேநாட்டில் உயர்ந்திட்டு இப்பொழுதும் மேநாட்டு என அந்த பூமி எல்லாம் வள்ளல் பெருமகன் முஸ்தபா அவர்கள் உலகம் அவரால் உலகம் எங்கும் பரவி கொண்டிருக்கிறது. அவர் சொல்ற அந்த மண் கவிதைக்கு சிறப்பு உண்டு. மளிகைக்கள் தரையிலே படுத்திருக்கும் பாச்சுரத்தை பூச்சரத்தை கவிதை ஊற்றை கலிங்கத்து போர்மரணி பாட்டை பூவின் காதுகளில் ஊதி வரும் காற்றை உந்தி குலுங்கி நிதம் வெளியும் அலை கடலில் ஓரம் குடியிருக்கும் அந்த விடிவிளக்கு அண்ணாவை அண்ணாவை வியக்காத அறிஞர்கள் உண்டா? உலகம் உண்டா? பூமி உண்டா? அண்ணாவே மறுபடியும் மறுபடியும் வியந்து வியந்து மீண்டும் மீண்டும் படி கவிக்கோ படியப்பா படியப்பா என்று கெஞ்சி கேட்டு ரசித்து ருசித்த கவிதை தான் மண் என்ற கவிதை. குறிஞ்சி என் கொங்கை, முல்லை என் கூந்தல், மருதம் என் மணிக்கரம், நெய்தல் சொல்றார் அது மண் தாய பேசுறார். என்னுடைய மார்பகம் தான் மலைகள், என்னுடைய கூந்தல் தான் காடு, என்னுடைய வியாதி தான் பாலைவனம், என்னுடைய மணிக்கரம் தான் அந்த மருத நிலம், உங்கள் தாயின் எதிர்ப்பதம் நான், உங்கள் தாய் 10 மாதம் சுமக்கிறார், நான் ஆயுள் முழுதும் சுமக்கிறேன், நீங்கள் இறந்த பிறகு உங்களை எல்லாம் ஒதுக்க சொல்லி அப்புறப்படுத்த சொல்வார்கள், நானோ என் மணி வயிற்றிலே வாங்கி வைத்துக் கொள்கிறேன். எவ்வளவு கவித்துவம்! நீங்கள் கீறுகிறீர்கள், நான் சோறு தருகிறேன், நீங்கள் கிள்ளுகிறீர்கள், நான் பால் ஊட்டுகிறேன். அப்படி அடிச்சு கொண்டே போகிற அவர் அண்ணாவே உலகத்தினுடைய மாபெரும் தலைவனே வியந்து வியந்து கேட்கிறார், காக்குகிறே காக்கின்றே அழிக்கின்றே, நான் அழிப்பதற்கு காரணம் ஆக்குவதற்காக அழிக்கின்றேன், நான் கடவுளின் காரியதரிசி. இந்த கவிதையை இந்த கவிதையை மட்டுமே 3 மணி நேரம் பேசலாம். படுத்தி சொல்கிறார், எப்பா என் கவிதை எப்படிப்பட்ட தெரியுமா? கோடி சூரியர்களை பிழிந்து நட்சத்திரங்களை செய்து, என்னது? கோடி சூரியர்களை பிழிந்து நட்சத்திரங்களை செய்ய நட்சத்திரங்களை செய்த அதான் என் கவிதை. உங்கள் வீட்டு தேதித்தாளாக கிழித்து விடாதீர்கள். அவர் சொல்றாரு, சொல்றாரு, வண்டுகளையே வண்டுதான் சூளாக்கும், வண்டுகளையே சூளாக்கும் மகரந்தம் என் பூக்களே, என் 6வது விரல் வழியே முடிஞ்சு போச்சு பேனா. அவர் சொல்ற 6வது விரல் வழி, அதோட ஒரு கவித்துவம் ஒரு உலகத்திலே ஒரு கவிஞர்கள் இருக்கும். அவர் தான் சுரதா சொன்னார், உலக மகா கவிகள் எல்லாம் போற்றுவார்கள் கவிக்கோவை என்று. முதலில் கவிக்கோவை பற்றி 2000 1999 டாக்டர் பட்டம் பெற்றவர் நான். அந்த முதல் டாக்டர் பட்டம் பெற்ற நான் சொன்ன ஐயாவுடைய ஆய்வுல சொன்னேன், 2 வார்த்தையில் கவிதை எவ்வளவு உலகத்திலே படைத்திருக்கிறாரா என்றால் இல்லை. 2 வார்த்தை
ஆறு தண்ணீர் வாக்கியம் திருக்குறள் மும்முனை தாய் புன்னகை பற்கள் என்ற பற்கள் என்ற முட்களே பூக்கும் மலர் நம்ம சொன்னாலே ஐயோ மரகம் ஐயோ என்றுதான் கவிக்கோவி கொண்டாட வேண்டும். மரத்தை சொல்றாருங்க, மரம் மரத்தை அவர் சொல்றாரு, தூரிகையாய் உருவெடுத்த ஓவியம் மரத்தை சொல்கிறார் தூரிகையாய். அது பார்க்கும் போது மரம் ஓவியம் போல இருக்குது, ஆனா அது பார்த்த தோட்ட தூரிகை போல இருக்கு. விட ஒரு கவிஞர் எந்த உலகத்தில் எந்த மொழியில் எங்கே சொல்லியிருக்கிறான் அங்கே அவனை கூப்பிடுறது பார்ப்போம். மரங்களே பூமியின் மரங்களே விதை வாமனின் விஷ்ண ரூபங்களே என்று சொல்கிறார், நக்கல் பண்றார். மண்ணுக்குள்ளே புந்தலை மறைத்து விட்டு கைகளிலே பூச்சியுடி கடிக்கும் பைத்திய எழுதுகிறார் மரத்தை. கவிக்கோவுடைய ஏதேனும் ஒன்று இரண்டை சொல்லலாம், எல்லா தொட்ட இடமெல்லாம் தித்திக்கிறது என்று சொல்வார்களே. ஒரு கவிஞனின் உலக கவிஞனின் சிறந்த கவிஞனின் வரையறையாக அறிஞர்கள் சொல்கிறார்கள், ஒன்று சொன்னால் அது பல தலங்களுக்கு பொருள் தர வேண்டும், அதுதான் உலகத்தின் சிறந்த கவிதை என்கிறார். கவிக்கோ சொன்னாரே, மரங்களே சாபங்கள் ஆகும் என்றால் சமயத்தை வைத்து சொல்லலாம், மரங்களே அதான் நம்பிக்கொண்டிருக்கிற நட்பை ஏமாத்தி ஏமாற்றுகிற நட்பு. அரசியல்வாதி எல்லா தலங்களிலும் வைக்கலாம், அரசியலில் வைக்கலாம். மரங்களே சாபங்கள் ஆகும் என்றால் தவங்கள் எதற்காக? சாமியார்கள் ஏமாற்றுவதை வைக்கலாம், அரசியல்வாதிகள் போலித்தனமாய் நாட்டை ஏமாற்றுவதை வைக்கலாம், காதலி காதலனை வைக்கலாம், ஏன் கல்வி ஆசிரியர்களை கூட சில ஆசிரியர்களை வைக்கலாம். யாரை நம்பிக்கொண்டு ஒரு தலங்களுக்குள்ள பல்வேறு தலங்களுக்கு பொருள் தருவது எது எது பொருள் தருகிறதோ அதுதான் பன்முக பேராற்றல் உடையது. தீப மரத்தின் தீக்கணிவுன்ன ஒரு காட்சி காமிக்கிறார், தீப மரத்தின் தீக்கணிவுன்ன விட்டில் வந்தது. சரி, கனியோ விட்டிலே உண்டது, கனிதானே திங்கணும். அந்த தீபம் என்ற கனியே அந்த விட்டிலை தின்றது என்றால் பளபளப்புக்காகவும் பகட்டுக்காகவும் மனிதர்கள் அறியாமையில் ஏமாந்து போகும் கொடுமைக்காகவும் கவிக்கோ தருகிற இந்த கவிதை உலகத்தினுடைய மொழிகளில் எல்லாம் மொழிபெயர்க்க வேண்டும். ஒரு நிமிடத்திலே முடிக்க இருக்கிறேன், புறத்திலே மண்டபத்திலே போலி ஒரு இந்த நாட்டின் புதுத்திரை சொல்கிறோம், புறத்திலே சுயம்பர மண்டபத்தில் போலி நலன்களின் கூட்டம். என்னது புறத்திலே சுயம்பர மண்டபம்னா பொதுத்தேர்தலை சொல்றோம், புறத்திணை சுயம்பர மண்டபத்தில் போலி நலன்களின் கூட்டம். சரி, போலி நலன்கள் யாரு? வேட்பாளர்கள். புறத்திணை சுயம்பர மண்டபம் என்ன? பொதுத்தேர்தல். சரி, புது புறத்திணை சுயம்பர மண்டபத்தில் போலி நலன்களின் கூட்டம், எல்லாமே போலி நலன் நினைக்கிறான் வேட்பாளர்களோட. கையில் மாலையுடன் குறிப்பு தவையணி, அவர் தேர்ந்தெடுக்கிற அந்த மக்கள் கையிலே மாலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அவர்களே பாவம் பார்வையற்றவராக இருக்கிறார். இந்த நாட்டில எப்படி நடக்கும் என்று கேட்கிறார். தேர்தல் சிறப்பு எப்படி வெற்றிகள் கிடைக்கும், எப்படி விடியல் பிறக்கும் என்று கவிக்கோ எப்பொழுதோ சொல்லிவிட்டு சென்றார். காயம் என்ற தலைப்பில் ஓலைதான் சுவடியாகிறது, காயம்படும் ஓலைதான் சுவடியாகிறது, காயப்படுகிறது கற்கள் தான் சிலையாகிறது, காயம்படும் மூங்கில் தான் காலமாகிறது. இப்படி தொட்டு தொட்டு பாடுகிறதெல்லாம் சொல்கிறார் காதலியை. என்னை விரும்புகிறாயா விரும்பவில்லையா என்று கேட்பதற்கு எத்தனையோ உலகமெங்கும் காதலர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதோ கவிக்கோவுடைய கையிருப்பு, ஒரு துருப்பு சீட்டு மாதிரி. என்னை கண்டதும் கவிழும் உன் இமைகள், விரும்புகிறாயா விரும்பலையா? என்னை கண்டதும் கவிழும் உன் இமைகள் கொசுவலையா மீன்வலையா என்று கேட்கிற இதை விட ஒரு கவிதை உண்டா? மீன்வலை என்ன செய்யும், கொசுவலை என்ன செய்யும்? கொசுவலை உள்ளே விடாது, மீன்வலை உள்ளே விட்டால் வெளியே விடாது. கவிழ்ந்து விரியும் உன் இமைகள் கொசுவலையா மீன்வலையா என்று கவிக்கோ கேட்கிறார். அதாவது உன் அழகு உனக்கு வரம் எனக்கு சாபம் என்றார். தொட்டு பாடுகிற கவிதையெல்லாம், அதை தொட்டு இதை தொட்டு எதை தொட்டு பாடுகிற கவிதையெல்லாம் தன்னுடைய பேரை அறிவை கவித்துவத்தை அவர் முடித்து விடுங்கள் என்று சொன்னும் முடிப்பதுதான். நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், கம்பன்களுக்கு ஆடை, இதையும் உலகத்தினுடைய எல்லா மொழிகளையும் மொழிபெயர்க்கணும். நாட்டிலே கூட நடக்கின்ற கொடுமைகளை கம்பன்களுக்கு ஆடை, மனிதர்களுக்கு நிர்வாணம். என்ன சொல்றாரு பாருங்க, துட்டு விரல சொல்றாரு, கம்பங்களுக்கு ஆடை மனிதர்களுக்கு நிர்வாணம், விசித்திரமான தேசம் என்று சொல்கிறார்.
கடவுளை பற்றி கவிக்கோவுடைய வர இலக்கணத்தை உலகம் அறிய வேண்டும். வரன் அரண் என்ற அழைப்பினும் வரப்பவனி அடி என்றாலும் சரி என்பவனி அல்ல, கர்த்தன் என்றால் அர்த்தம் நீதான், அல்லா எனினும் அல்லாது வேறு யார் என்று கேட்கிறார். ஆலயமணியினுடைய ஓசையும் மசூதியினுடைய அழைப்பு ஓசையும் காற்றி கடல் ஆலயமணியினுடைய ஓசை சரி, மசூதியினுடைய அழைப்பு ஓசை சரி, காற்றிலே கரைந்து சங்கமிக்கும் அர்த்தம் இவர்கள் எப்போது விளங்கும் என்கிறார். அவன் அவன்தான் இவன் இவன் தான் என்று ஜாதிக்குள்ளே ஜாதி மதத்துக்குள்ளே மதம் வைத்திருக்கிற அறியாத உலகத்துக்கு கவிக்கோவினுடைய கவிதைகள் போதி மதமாக இருக்கிறது. நீயே துவைத்துக் கொள்கிறாய், நீயே மழித்துக் கொள்கிறாய், நீயே கழிவறைகளை கழுவி கொள்கிறாய், பிறகு எப்படி சொல்வாய், யாரை பார்த்து சொல்வாய், இதுதான் என் ஜாதி என்று. அப்படி என்றால் ஏ பிரேதமே எட்டு நீ என்று சொல்கிறார். அடாடாடாடா, உலகத்தின் மாபெரும் கவியின் இனிய இந்துக்களையும் கீர்த்திமிகு பைபிள் கிறிஸ்தவர்களையும் முதிர்ந்த குரான் முஸ்லிம்களையும் உருவாக்காமல் மனிதர்களை உருவாக்கும் உருவாக்கட்டும் என்று கவிக்கோ கூறுகிறார். கடைசியாக அரை மணித்துளியில் ஒரு செய்தி சொல்கிறேன். உலகத்தின் மாபெரும் பாடகிகள் எத்தனையோ அதா மங்கேஷ்கரை பாடுகிறாள். அதா மங்கேஷ்கரை சொல்லும் போது உன் பசிய துணை உயிர் பருகும் தாகங்கள், விசுவரூபம் எடுக்கும் என்கிறார். அனைவருக்கும் கவிக்கோவினுடைய கவிதையும் இப்படித்தான், வசிய சுவையிலே நீர் வருகும் பாகங்கள் விசுவரூபம் எடுக்கும். வாய்ப்பு சந்திப்போம், கவிக்கோவை சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.